வணக்கம். ஈஸ்வரி மோட்டார்ஸ் மதுரை. இன்றைக்கி நம்ம எதோட்டி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஸ்கூட்டி பெப் ப்ளஸ் நிறைய ஒரு 30,000 ஓடி இருக்கு. நம்மகிட்ட வந்தப்போ வண்டி பஞ்சர், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இந்த கஸ்டமர் வந்து வழக்கமாக வந்து என்ன செய்கிறாருன்னா, சர்வீஸ் ரெகுலராக பார்க்குறதில்ல. எப்போயாவது நினச்சா வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் சர்வீஸ் பார்க்குறாரு. இப்போ என்ன செய்யறது, பெரும்பாலும் வந்து பர்த்தில் போய் ஆயில் மாற்றிடுறாங்க. அவங்க சரியாக ஆயில் கழட்டி விடாமல் டாப்பு உள்ள பழைய ஆயில் இருக்கும்போதே மேக்கோட புது ஆயில் ஊற்றி விட்றாங்க. இப்படி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னாச்சுன்னா, கிளச் சைடு ஆயில் ஆயில்ஸில் போய் கிளச்சில் ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகி கிளச் பெல்ட் வீக் ஆகி கிளச் பெல்ட் கட்டாயிச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சவுண்டு, கிளச்சு ஒரு ஃபுல்லாக ஒரே ஆயில் லீக் ஆகி ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகணும் வந்து பார்க்க போகும்போது சரி எல்லாமே செக் பண்ணுமேன்னு இருக்காங்க. அந்த மொதல் ஸ்டார்டிங் வீடியோ எடுக்க முடியல. எல்லாமே பிரித்து பார்க்கணுன்றது, தம்பி வண்டி வந்துருக்கு. தம்பி எடுத்து பார்த்துருக்காங்க, எல்லாத்தையும் பிரிச்சிட்டாங்க. பிரித்து வாட்டர் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க நம்ம சரி பார்க்க போகிறப்ப. அதுக்காக அந்த வீடியோ சொல்கிறேன். அந்த கஸ்டமர் வயசானவங்க, அவங்களுக்கு வந்து புரியவும் இல்லை. நம்ம நல்லா ஓடிட்டு வந்துப்பா வண்டி, இப்போ நிப்பாட்டி அதனால அப்படி ஆயிடுச்சா அப்படின்னாங்க. இல்லை சார், நீ வண்டி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை கொண்டாந்து திரும்ப புது ஸ்பேர்ஸ் வாங்கி அவங்க வண்டியில் எப்படி டேமேஜ் ஆயிருந்துச்சு, இதை புதுசு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்தி அப்புறம் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. இதனால தான் வந்து எப்படின்னா, மெக்கானிக்கும் கஸ்டமருக்கும் புரிஞ்சிக்காமல் பிரச்சனை வர்றது காரணமே இந்த மாதிரி தான். கஸ்டமர் வந்து டவுட்லேயே ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை பிரிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு நிறையா இருக்கும். அப்போ நல்லா தானே ஓட்டிகிட்டு இருந்துச்சு, நம்ம இவ்வளோ காசு கேட்குறாங்களே அப்படின்னா, நம்ம வீடியோ வந்து மெக்கானிக்கும் பார்க்குறாங்க, கஸ்டமரும் பார்க்குறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை கரெக்டாக சர்வீஸ் விடாமல் மெக்கானிக்கும் கஸ்டமருக்கும் இவ்வளோ மனசாக வருது. இன்றைக்கி அந்த வீடியோ அப்படி தான் ஆகி போச்சு. நம்ம காலையில் அவங்க கூப்பிட்டு சொன்னோம், அப்புறம் வர சொல்லி ஐயா வாங்க வண்டியில் என்ன நடந்துன்ற விஷயத்த சொன்னோம். புது பெல்ட் வாங்கி வச்சிட்டோம், கிளச்சஸ் வெளியிட்டு செட்டு வாங்கி வச்சிட்டோம், காமிச்சு அப்புறம் அவங்க புரிய வச்சு மாட்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு வண்டி சர்வீஸ் எடுத்த வண்டி முதல் கிளச்சை மட்டும் முடிச்சுட்டு அவங்க ஓடி பார்க்க சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கையில் கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷம் திருப்தி. நான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, சரி நம்ம கரெக்டாக சர்வீஸ் பார்க்கறனால தான் அப்படின்னு திருப்பி அமௌண்ட் பெருசாக செலவாகும் போது அவங்க சங்கடப்படுவாங்கல்ல. அது இதுக்கான வீடியோ தான். வீடியோ முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்வரி மோட்டார்ஸ் மதுரை. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். மெக்கானிக்கும் பார்க்குறீங்க, கஸ்டமரும் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி. ஸ்கூட்டி பெப் ப்ளஸ்ஸு இந்த வண்டி தான் அந்த கம்ப்ளைண்ட்டு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிங்க பாருங்கள், 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு வயசான வண்டி. இந்த பலப்பலன் இருக்கிற வரைக்கும் ஆயில் தெரிச்சிருந்துச்சு. இந்த கவரில் இந்த டிவி செலுத்து வரைக்கும் ஃபுல்லாக ஆயில் தெரிச்சிருந்துச்சு. சார் உங்களோட காட்டன் இருக்கா, வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இதான் கிளச்சு பெல்ட்டு. வண்டிக்கு செயின் மாதிரி இதில் தான் வண்டி ட்ரைவ் ஆகுது, வண்டி போகுது, இழுத்துட்டு போகுது. இந்த பெல்ட்டு டைட் வைக்கிறது இதுதான் வேரியேட்டர்ன்னு சொல்லுவோம். இது பெல்ட்டு டைட் வைக்கிறதுனால தான் வண்டி வேகமாக போகுது, லூஸாக போகுது. இதுதான் அது ஆட்டோமேட்டிக்காக பெல்ட்டு டைட் வைக்கும், லூஸ் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டு பாருங்கள், இதை அப்படியே எப்படி தேஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதில் மூணு பிளாஸ்டிக் பீஸ் வரும், இந்த போஸ்ட் எப்படி தேஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஆறு ரோலர் வரும், சென்ட்ரு புஷ்ஷு பாருங்கள் எப்படி தேஞ்சிருக்குன்னு. இந்த சென்ட்ரு புஷ் இந்த கிண்ணமே செட்டாக போச்சு, தேஞ்சு போச்சு. இதுதான் ரோலர்னுவோம். நம்ம அக்செப்ட் கொடுத்தோடனே இந்த ரோலர் வேகமாக வெளியில் வர பார்க்கும். அப்போ அந்த எதாப்பில் கிண்ண மூடியில் முட்டிக்கிட்டு இந்த பின்னாடி இருக்க அந்த கவர் என்ன சொல்லுவோம், வேறிட்டுணும், அதை பின் நோக்கி தரணும். அப்போ பெல்ட்டு டைட் ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சேர்க்காதுன்னு பாருங்கள் அந்த புஷ்ஷு. இதனால் என்ன செய்யணும், அந்த கிண்ண நேரம் இருக்க முடியாது, க்ராஸாக இருக்கும். அப்போ வந்து பெல்ட்டு டைட்டில் இருக்கும், பிரேக் பிடிச்சா வண்டி ஆஃப் ஆகிருக்கும், மைலேஜ் இருந்திருக்காது. இப்போ புது வேரியேட்டரு, இந்த வேரியேட்டரில் பாருங்கள், இதுதான் அந்த கிண்ணம். இந்த ஸ்டாப்பரில் வந்து முட்டும் போது தான் பெல்ட்டு டைட் வைக்கும். இதுதான் அந்த ரோலரு. இந்த ரோலர் இருக்குது, நம்ம அக்ஷர் கொடுத்தோன்னா வேம வெளியில் வர பார்க்கும். இந்த ரோலரை பாருங்கள், விட்டோன்னே இப்படி ஃப்ரீயாக ஓடுதுன்னு. பேப்பர் தூக்கிட்டு இருக்கு, அதனால் போகலை. இந்த ரோலரை பாருங்கள், தேஞ்சிருக்கனால ஃப்ரீயாக போக முடியாது. அதனால் என்ன செய்யணும்னா, சடன் பிக்கப் கிடைக்காது, வண்டி கஷ்டப்பட்டு போகிற மாதிரி போகும். நம்ம 30 கொடுத்தா 20 போகும், அதுப்போ மைலேஜ் இருக்காது. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த போஸ்ட் எப்படி இருக்குது, இந்த புஷ் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த கிண்ணம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், அதை உடனே டேமேஜ் ஆகாமல். இந்த புஷ்ஷு சேர்க்குறதுனால ஃபுல் டைட்டில் இருக்கும் பெல்ட்டு. நம்ம கொடுக்குற அக்ஷர் கொடுக்குற ரிசல்ட்டு கிடைக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும். மொதல் இருந்த கம்ப்யூட்டர் தான் அவருக்கு மைலேஜே இருந்திருக்காது. இந்த பெல்ட்டு மட்டும் இந்த ஆயில்ஸ்னால தான் இவ்வளோ பிரச்சனையும். இவ்வளோ இப்போ இந்த ரோலர் புஷ் வேரியேட் போட போகிறோம். ரோலரை போட்டு காட்டு, சவுண்டை பாருங்கள். ஏன்னா பழைய ஆடியோ காட்டலாம் அவங்கள்ட்ட, அதனால ஒரு செக்அப் பண்ணுறோம். இது புதுசு, நம்ம சும்மா கையில் செக் பண்ணுறோம். வண்டியில் ஓடும்போது ஆர்பிஎம் அதிகம், அது சுற்றுற வேகமாக சுற்றும். இந்த இதுதான் ஆயில் ஷீலு. இந்த ஆயில் ஷீல்னால தான் இவ்வளோ பிரச்சனையும். கரெக்டான ஆயில் பார்த்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இது புது ஆயில் ஷீலு. உள்ளுக்குள்ளே இந்த மஞ்சள் கலர் இருக்கிறது கிரீஸு. அந்த குருவில் வந்து கிரீஸ் வச்சு மாட்டினா லைஃப் நல்லாயிருக்கும். இன்ஜின் சூடானா ஆயிலாக மாறிடும், அப்புறம் மறுபடியும் கிரீஸாக மாறிடும். இந்த ஆயில் ஷீல் டேமேஜே ஆகாது. கிரீஸ் ஆயில் பஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா சூடாயிரும், சூடாகி அந்த ரப்பர் ஹார்டாயிரும், கொஞ்சம் நல்லா ஆயில் லீக் ஆரம்பிச்சிடும். கிரீஸ் வச்சு மாட்டுறது ரொம்ப நல்லது. இந்த ஆயில் ஷீலுக்கு கிரீஸ் வைக்க தேவையில்லை, இது டிசைனிங்கே வேறு, அதனால் இது கிரீஸ் வைக்க தேவையில்லை.
லேசாக அந்த ஷார்ப்பில் க்ரீஸை தடவிட்டால் போதும், அந்த க்ரீஸ் தடவி கிளச்சை மாட்ட வேண்டியதாக. இதுதான் சில்க் மோட்டர் புள்ளி, இது வேரியேட்டர் மாட்டுறோம், கிளச்சை புள்ளி க்ரீஸ் வச்சு சுற்றி விட்டாச்சு, இப்போ பெல்ட்டை மாட்டுறோம். இதுதான் ஆப்போசிட் ஃபேனு. இதில் பாருங்கள், இந்த கீ பகுதி தான் ஓடணும் பெல்ட்டு நார்மலாக ஓடுறது. இந்த பெல்ட்டு வீக்கானதுனால மேலே மட்டும்தான் ஓடி இருக்கு, அந்த மேலே புது தடமாக இருக்கு பாருங்கள். இதில் இதில் ஓடினா பிக்கப் இருக்காது, மைலேஜ் இருக்காது, வண்டி பிரேக் பிடிச்சோன்னா ஆஃப் ஆகிருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிப்பாங்க பாருங்கள், சொல்லாமலே ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ நல்லாயிருக்கும், பிக்கப் மைலேஜ் எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிட்டு காட்டுறேன், அந்த பெல்ட்டு ஓடுற தடத்தை கவனிங்க. இப்போ நான் 6 ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு, இந்த 6 ஓட்டம் ஃபுல்லாக தெரியும் பார்த்தீங்களா. இதுதான் பேக் வீலு, அக்கத்தை கொடுத்தா எப்படி பவர் வந்துச்சு பாருங்கள். இப்போ ஃபுல் ஸ்பீடில் ஓடுது. இப்போ அக்கத்தை குறைச்ச உடனே அந்த பெல்ட்டு நார்மலாகிடும், பேக் வீலுக்கு வர பவர் குறைஞ்சிடும். இதுதான் வேரியேட்டர் வேலை செய்கிற மாடல். இப்போ சவுண்டை கவனிங்க, முதல் கவரில் அதனால் பெல்ட் சவுண்ட் தான் கேட்டிருக்கோம், இப்போ கவர் போட்டால் பெல்ட் சவுண்ட் தான் குறைஞ்சிரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். முழுசாக வீடியோ பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா போட்டுட்ருக்கோம், வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.